இன்றைய தினம் பாபாங்குசா ஏகாதசியாக இருக்கிறதுனால ஏகாதசி விரதம் இருந்து எல்லாமல்ல பெருமாளை சேவிப்பதன் மூலமாக நம்முடைய பாபங்கள் எல்லாமே விலகுங்க, புண்ணியங்களும் நம்மை வந்து சேருங்க, ஆரோக்கியமும் எப்பொழுதும் அதிகரித்து கொண்டே இருக்குங்க. விரதங்களிலேயே மிகச்சிறந்த விரதமாக ஏகாதசி விரதம் தாங்க இதுவரைக்கும் குறிப்பிடப்பட்டிருக்குங்க. அதே மாதிரி இன்றைக்கி ரொம்ப விசேஷம் என்னென்னா, ஐப்பசி சதயமாக இருக்கிறது. சதய நட்சத்திரம் இன்றைய தினம் மதியம் 1:30 வரைக்கும் இருக்குது. ஐப்பசி சதயம் தான் ஸ்ரீ ராஜராஜ சோழனுடைய அவதார திருநாளாக இருக்குதுங்க. தென்னாட்டை மட்டுமில்லாமல் உலகையே ஆளக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக இருந்தவர் ஸ்ரீ ராஜராஜ சோழனாவார். அந்த மிகப்பெரிய மாமன்னன் தமிழை வளர்த்ததோடு மட்டுமில்லாமல் சோழ சாம்ராஜ்யத்திலே இன்றைக்கு நாம் பின்பற்றக்கூடிய சில திட்டங்களை எல்லாம் அன்றைக்கே வந்து நடைமுறைப்படுத்தியவர் மாமன்னன் ஸ்ரீ ராஜராஜ சோழனாவார். கட்டிடக்கலையாக இருந்தாலும் சரி, அல்லது தெய்வீக கலையாக இருந்தாலும் சரி, பழைய ஓலைச்சுவடிகளை எல்லாம் புதுப்பிக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமாக இருந்தவர் ஸ்ரீ ராஜராஜ சோழனாவார். அதனால் ஐப்பசி சதயமாக இன்றைய நாள் இருக்குதுங்க. அதே போல் புதன் நம்ம ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தாங்க அந்த சமயோஜித புத்தி வருங்க. நிறைய பேர் நிறைய படிப்பாங்க, ஆனால் தக்க நேரத்தில் அதை எடுத்து தகுந்த இடத்துல அதை வந்து பயன்படுத்தணும் இல்லைங்களா, அந்த ஒரு ஆற்றலை தரக்கூடியவர் புதன். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு. நிறைய பேர் வந்து ரெண்டு விஷயம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, மூணு விஷயம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, ஆனால் அந்த மூணு விஷயத்தையே வந்து ரொம்ப விஷயம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு போயிடுவாங்க, எல்லாருடைய கைத்தட்டலையும் வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த சொல்லாடல், அந்த சொல்லாற்றல், அந்த பேச்சாற்றல், அது மாதிரி சபையோருக்கு தகுந்த மாதிரி அங்கே யார் இருக்காங்க, எப்படிப்பட்டவங்க இருக்காங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்களை கொடுத்தா நாம் வந்து ரொம்ப வெற்றியடைய முடியும், அதெல்லாம் கணித்து கன நேரத்தில் வந்து தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய கிரகம் புதன். அதனால தான் இப்போ வந்து பிள்ளைங்க கூட நிறையா படிக்கிறாங்க, ஆனால் அந்த தேர்வு நேரத்தில் வந்து விடைகளை வந்து சரியாக வந்து ஞாபகத்துக்கு வந்து அவங்க எழுதணும், அந்த மாதிரி ஆற்றலை தரக்கூடியவர் புதன். அதனால தான் ஜோதிட சாஸ்திரத்தில் புதனை வந்து வித்யா காரகன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி புதன் ஒருத்தவங்க ஜாதகத்தில் நல்லா இருந்துருச்சுன்னா மிமிக்ரி பண்ணுறதுலேருந்து ஜோதிடத்தில் பெரிய புகழ்பெற்று வர்றதோடு மட்டும் இல்லாமல் சினிமா துறையில் வந்து திரைக்கதை வசனமெல்லாம் எழுதுறது, எடிட்டிங்லாம் பண்ணுறது, அதே மாதிரி பல புது விஷயங்களை வந்து வெளியிடுவது, இந்த மாதிரி பலதுக்கும் காரணமாக இருக்கக்கூடியவர் புதன் தாங்க. எல்லா கிரகங்களுமே மற்ற கிரகங்களுடைய வீடுகளில் உச்சம் அடையுது, ஆனால் புதன் மட்டும்தான் தனக்குத்தானே முடிசூட்டி கொண்ட ஒரு இளவரசு கிரகம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க. அவர் வீடு மிதனம் கண்ணின்னு ரெண்டு வீடுகள், அதில் வந்து கன்னி வீட்டில் வந்து அவரே வந்து உச்சம் அடைகிறாருங்க. அடுத்தவங்க தயவு எனக்கு தேவையில்லை, என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, என் திறமை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் அறிவாளி, நான் புத்திசாலி என்று, நான் அரசன் என்று தன்னைத்தானே பிரகடனப்படுத்தி கொண்ட கிரகம் புதன். அதனால தான் புதன் வலுவாக இருக்கிறவங்க அடுத்தவங்க நம்மளை பாராட்டணும்னு ஆசைப்பட மாட்டாங்க, இவங்க என்ன நம்மளை பற்றி சொல்கிறது, நம்மளை பற்றி எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக வேண்டியதை பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்போ படிப்பு மட்டும் இல்லாமல் படித்ததை பயன்படுத்தி பணம் சம்பாதிப்பது, படித்ததை எந்த இடத்துல சொல்லணும், யார்கிட்ட சொல்லணும், எப்படி சொல்லணுங்கிற மனப்பக்குவத்தை தரக்கூடியது, நினைவாற்றலை தரக்கூடியது, வியாபாரமாக இருந்தால் வித்தியாசமாக செய்து திடீர் பணக்காரராக கூடிய யோகத்தை தருவது, வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு தனக்குத்தானே ஒரு வழிமுறைகளை வகுத்து கொள்வது, இப்படி ஏகப்பட்ட திறமைகளை தருவதெல்லாம் புதன் கிரகம்தான். நவகிரகங்களில் புதன் நல்லா இருந்துட்டா நாம் எல்லா வகையிலையுமே சிறப்பாக வாழ முடியுங்க. அப்படி இருக்கிறதுனால நவகிரகத்திலே நளினத்திற்குரிய கிரகமாகிய புதனையும் வணங்குவோம், எல்லா நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு புகழையும் பொருளையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே.பி. வித்யாதரன். வணக்கம்.